ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ்ரி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரோஸ் சிரப் வச்சு மூணு விதமான ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் ஷர்பத் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி 3 டேபிள்ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். அது ஒரு சின்னோண்டு கடாயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு கூடவே 1/2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை எனர்ஜெட்டிக்காக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸ் அப்படிக்கடி நம்ம குடிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஜவ்வரிசி குக் ஆயிடுச்சு. அதை வந்து தண்ணியிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடுறேன். ஸ்ட்ரெயின் பண்ணது பிறகு கடைசியாக ஒரு வாட்டி நார்மல் வாட்டர் வச்சும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சர்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெல்லி செய்கிறேன். ஜெல்லி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரெடிமேட் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் அப்புறம் ப்ரீ மிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ அதுபடி நம்ம பண்ணோம்னா ஜெல்லி வந்து கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு நல்லா சூடான தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜெல்லி வந்து நீங்கள் எந்த ட்ரேயில் செட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ட்ரேயில் வந்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றி வச்சிடலாம். ஒரு 15-20 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஜெல்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். இன்றைக்கி எடுத்திருக்க ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி தான். ஸோ கொஞ்ச நேரம் செட் ஆனது பிறகு ஒரு 1/2 hour நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன். ஸோ என்னோட ஜெல்லி நல்லாவே சில்லுன்னு ஆயிடுச்சு. அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து ஷர்பத்தில் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு சப்ஜா சீட்ஸ் தேவை. ஸோ அது வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிட்டு கூடவே தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி ஊற வச்சிடறேன் ஒரு 15 மினிட்ஸ் வரையும். அடுத்தது வந்து ரோஸ் மில்க் செஞ்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் வந்து காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் சில் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பால் வந்து 2 கப் இருந்துச்சு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ரோஸ் சிரப் வந்து 5 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா மில்க்மைட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க்மைடு வந்து ஆப்ஷனல் தான், ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான் நான் ஆட் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா 5 டேபிள்ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஸ் மில்க் சூப்பராக ரெடி ஆயிடும். ரோஸ் மில்க் ஷர்பத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருந்த சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க ரோஸ் மில்க் ஆட் பண்ணிட வேண்டியதான். பிளெண்ட் பண்ணும்போது மில்க்மைடும் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ நல்லா ஃப்ளேவர் இருக்கும். கடைசியாக வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நம்மளோட சில்லுன்னு ரோஸ் மில்க் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரோஸ் சிரப் ஷர்பத் செஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா புதினா இலை ஒரு 4-5 வரையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் கட் பண்ண மாதிரி ஆட் பண்ணுறேன். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் ரோஸ் சிரப் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நம்ம ஊற வச்சிருந்த சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கிறிஸ்டல்ஸாக தான் ஆட் பண்ணேன். நீங்கள் வேணால் பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் கரைக்கிறதுக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அது நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கு பிறகு கடைசியாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளோட சூப்பரான ரோஸ் சிரப் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்மளோட 3வது ட்ரிங்க் ரோஸ் மில்க் தான். ஸோ அதை சர்வ் பண்ணிடலாம். ஆல்ரெடி ரோஸ் மில்க் வந்து நான் பிளெண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு கிளாஸில் சர்வ் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ரோஸ் சிரப் லைட்டாக ஸ்பூனால் கிளாஸில் டச் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க ரோஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சில்லுன்னு நம்மளோட ரோஸ் மில்க் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரோஸ் சிரப் வச்சு 3 விதமான ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் ஷர்பத். அதோட டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஸ் சிரப் ஷர்பத். அதோட டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க்கு. அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த சம்மரில் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் உங்கள் வீட்டில் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த சம்மரில் சில்லுன்னு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.